ஹாய் வணக்கம், நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி. இன்றைக்கி என்ன ஒரு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போது ஒரு கொஞ்ச நாளாகவே கருங்காலி மாலை, கருங்காலி மரம், கருங்காலிக்கு பலன் இருக்குது, கருங்காலி மாலை போட்டால் சக்தி வரும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. இந்த கருங்காலி பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே இந்த கருங்காலி மரம் நம்ம கூடவே ரொம்ப நாளாக இணைஞ்சிருக்கு. ஏன்னா அப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு அந்த மரப்பாச்சி பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வீட்டில் அந்த நம்ம உலக்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த உரல் குத்துற விளக்கு, இந்த மாதிரி பல விஷயத்தில் அந்த கருங்காலி மரம் வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் கேரளா சைடு பார்த்திங்கன்னா அந்த கருங்காலி மரத்தோடைய பட்டையை போட்டு அந்த அது வர அந்த கலர் மாறின அந்த தண்ணியை தான் சூடு பண்ணி குடிக்கிறாங்க. ஏன்னா அதனால் நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்றதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கருங்காலி மரத்தோடைய அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகேசியா கேட்டச்சு அப்படின்ற பேர் தான் அதுக்கு இருக்குது. இது வந்து ஒரு சில இடத்துல முதல்ல எங்கே காணப்பட்டது, எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் அது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மரத்தை காஃபன் கருங்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இலங்கை சைடும் கிடைச்சிருக்கு, அது சிலோன் கருங்காலி, அப்புறம் ஹொமிலிஸ் கருங்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாந்து சைடில் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கருங்காலி மரத்தோடைய நன்மைகள் நிறைய இருக்கிறதுனால அதை வந்து நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவே மரங்களை நம்ம போய் வெட்டக்கூடிய கருவிகளுக்கே அது ஒரு உதவியாக இருந்திருக்கு. ஏன்னா கோடாளி, இன்னும் நிறையா சுத்தி வகைகளுடைய குடிகள், அதெல்லாம் எல்லாமே இந்த கருங்காலி மரத்தில் செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மரம் அது. இதுதாங்க அந்த கருங்காலி மரத்தோட இது. இப்போ எதுவோ அது ட்ரெண்ட் ஆகிட்டுருது, கருங்காலி மரம் போட்டிங்கன்னா அது அப்படி இது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் அது அந்த மரத்தோட அடியில் படுத்திருந்தாவே அதோடைய மூச்சு காற்று நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கோவில் கும்பாபிஷேகத்தை அப்போலாம் அந்த கலசத்துக்குள்ளேயும் அந்த கருங்காலி மரங்கள் வைப்பாங்க. ஏன்னா அதில் இடியோடைய தாக்கம் வந்து அது அப்சர்வ் பண்ணுறக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இடியோடைய தன்மை சக்தி எல்லாத்தையும் அது இழுத்து அது நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் அந்த மரத்தடியில் நம்ம படுத்திருந்தாவே அந்த மரத்தோடைய நன்மை வந்து நமக்கு கிடைக்கும், அதனால நிறைய நன்மை நடைபெறும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வேற ஒரு மரத்தோடைய தகவலோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நான் உங்கள் மக்கள் பிரச்சனை கும்பாலாஜி.